இதுக்கு முன்னாடி ஹெல்மெட்டை பற்றி வீடியோஸை பார்த்தோம். ஸோ அது தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ. நம்ம காரில் போகும்போது கட்டாயமாக சீட் பெல்ட் போடணும். சீட்டு பெல்ட்டு நமக்கு டிரைவிங் பண்ணும்போது எந்த கஷ்டமும் இருக்காது. மேக்ஸிமம் எப்போ கஷ்டமாக இருக்கும் சொன்னால் அங்கே இங்கே திரும்பும்போது, இறங்கும்போது, ஏதாவது எடுக்கும்போது, அந்த டைமில் தான் சீட்டு பெல்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஃபேக் பண்ண தொடங்கினாங்க. ஏதாவது சீட் பெல்ட் மாதிரி இருந்தாலே போதும், நம்மளை பிடிபட மாட்டோம் அப்படின்னு சொன்னால். ஆனால் சீட் பெல்ட் போடலைன்னா ஏர் பேக் ஒர்க் ஆகாது நிறைய வண்டிகளில், அது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படியாக முடிஞ்ச அளவும் எப்போவுமே சீட் பெல்ட்டு போடும். அது நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய ஃபேமிலியோட பாதுகாப்பு, நம்முடைய எதிர்காலத்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டில் போகும்போது எப்போவுமே லெஃப்ட் சைடு தான் நம்ம சைடு. நம்ம இந்தியாவில் நான் கடைசியாக ஒன்று பார்க்கும்போது ஒரு லேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரைட் சைடே போயிட்டே இருக்காங்க. அங்கே எந்த வண்டியும் இல்லை, வேறு வண்டி ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து ஓவர்டேக் பண்ணணும், எனக்கு என்ன பயம் கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஓவர்டேக் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வழியாக நான் ஓவர்டேக் பண்ணியாச்சுன்னா என்ன நிறைய இடம் கிடக்கு, கிட்டத்தட்ட அவங்க ரைட் சைடு ரொம்ப நெருங்கி தான் போகிறாங்க. லெஃப்ட் சைடு வழி நான் ஓவர்டேக் பண்ணியாச்சுன்னா இவங்க லெஃப்ட் சைடு ஏறிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் ஹார்ன் அடித்து பார்க்குறேன். ஆனால் இவங்க லெஃப்ட் சைடு வரவே இல்லை, ரைட் சைடு வழி தான் போயிட்டே இருக்காங்க. நம்ம நாலு வழி சாலையில் போனாலும் சரி தான், ஒரு வழி சாலையில் போனாலும் சரி தான், நம்ம சைடு வந்து லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு வழி போனோம், எப்போது நமக்கு ஓவர்டேக் பண்ணணுமோ, நம்ம அந்த வண்டியோட அதிகமாக ஸ்பீடில் போகிறோமோ, அந்த டைமில் ரைட் வழி ஓவர்டேக் பண்ணி லெஃப்டில் வரணும், சரிங்களா? அடுத்ததாக ஆறாவதாக நாங்கள் பார்க்கும்போது, நம்ம ஆல்கஹோல் அடிச்சுட்டு, அதாவது போதைப் பொருளுக்கு எடுத்துகிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நம்ம இன்னொரு டிரைவரை வச்சு நம்ம வாகனத்தை ஓட்டணும். இதனால் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, அது உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய பேப்பரில் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த டிரைவர் இருக்காங்கல்ல, தண்ணி அடிக்காமல் டிரைவர் ஓட்டிகிட்ருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே ஆல்கோஹால் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கீங்க, பேக்கில் கூட இருக்கீங்க, அவர் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த டிரைவிங் எஃபெக்ட் ஆகிற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சரியா? அவங்கள டிரைவிங் பண்ண விடணும், ஒன்று ரெண்டு விஷயங்கள் பேசணும், அவங்கள தொந்தரவு பண்ணாமல் அவங்கள விட்டணும். ஏழாவதாக நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயம் வந்து, நம்முடைய வாகனத்தின் பேப்பர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பேப்பர், இன்சூரன்ஸ் பேப்பர் வேலிடாக ஃபுல் இன்சூரன்ஸு, பம்பர் டு பம்பர் வைக்க 5 வருஷம் வச்சுருக்க முடியும். அந்த பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸு ஃபுல் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு நம்மளோட வண்டிக்கு பாதுகாப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன அனுபவத்தில் ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க கிட்டத்தட்ட 50-60,000 ரூபா செலவு பண்ணாங்க ஒரு வண்டிக்கு. இதே இது இன்சூரன்ஸ் இருந்திருந்தால் அவங்க 80% இந்த காசு லாபமாக இருந்திருக்கும். அவங்க மெடிக்கல் செலவு அதுக்கு மேலே அதுவும் ஆச்சு, இதோட இந்த வண்டிக்கு மேலேயும் காசு ஆச்சு. இதே மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலிடான ஃபுல் இன்சூரன்ஸ் நம்ம எப்போவுமே வச்சுருக்கணும், சரிங்களா? இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அல்லைனா இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் இதே இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுங்க, அந்த விஷயம் என்ன விஷயம்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் சொன்ன அட்வைஸு அப்புறமாக ஏதாவது ஒரு அட்வைஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை ஷேர் பண்ணுறது நல்லா இருக்கும். தொடர்ந்து அந்த அட்வைஸின் படி நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த உலகத்தை நல்ல ஒரு உலகமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.